பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், பின்னாடி ஆண்டவருடைய படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல அழகாக இயற்கைகளை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை துதிங்க, ஆண்டவர் கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 Samuel 23:30 நான் வாசிக்கிறேன். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை போற்றி துதித்து, ஆண்டவரை பாடி, அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்துவது தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரை போற்றி துதியுங்க. ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு தகன பலி செலுத்துங்க. ஆண்டவருக்கு சர்வாங்க பலிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார். காலையில் மாலையில் எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதித்து அவரை கனப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு ஆண்டவர் வந்து பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலையிலுமே நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவர் சர்வாங்க பலிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவர் துதிகளையும் கணங்களையும் உமக்கு செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வேலைப்படுத்தி, கர்த்தர் நீர் வழிநடத்தும் அற்புத அடையாளங்களை செய்யும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, உங்களுடைய மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.